வணக்கம் கேமர்ஸ் அப்புறம் பேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் சில பல கேமிங் நியூஸ் அப்புறம் ஆடியோ நியூஸ் வந்திருக்கேன். நிறைய லீக்ஸ் இருக்கு, இன்ட்ரெஸ்டிங் லீக்ஸ் ஆகுது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், எவ்வளோ ஃபுல்லாக பாருங்கன்னா வந்து மற்றவங்க ரெக்கமெண்ட் ஆகும். ஓகே, முதல் நியூஸ் வந்து டிலே நியூஸோட ஆரம்பிக்கிறேன். இது வந்து டாம் ஆண்டர்சன், இவர் கால் ஆஃப் டியூட்டி ஃப்ரான்சைஸும் முக்கியமாக பேட்டில் ஃபீல்ட் ஃப்ரான்சைஸும் வந்து ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வராரு. ரீசெண்டாக ஜிடிஏ 6 ரிலீஸ் டேட் பற்றி பெரிய லீக்கை இவர் தான் பண்ணார். அப்போ தனி வீடியோனா போட்டிருக்கேன், அவ்வளோ பெரிய வீடியோ அது. பேட்டில்ஃபீல்ட் 2042 பற்றி அவ்வளோ வருஷம் லீக் பண்ணார். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த கேம் ரிலீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் டிலே ஆகலாம்னு சொல்கிறாரு. நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது, பேட்டில்ஃபீல்ட் 2042 வந்து என்டிஏல டெஸ்டிங் இருக்குது, அதனால தான் நிறைய பேர் தெரியல. இது ஒரு சூப்பர் கேமு, வான்கார்ட் ரிலீஸ் ஆன அன்றைக்கே வந்து இதுவும் ரிலீஸ் ஆகணும், அப்போ தான் அந்த காம்படிஷன் ரொம்ப சூடாக இருக்க போகுது. அப்புறம் இன்னொரு பெரிய ஜேர்னலிஸ்ட் கூட இதை சொல்கிறாரு டிலே ஆக போகுதுன்னு. ஆமாம், அடுத்த நியூஸ் பற்றி நிறைய பேசி ஆகணும். நான் இது வந்து லீக் பார்த்தோம், நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயே போட்டிருந்தேன், முன்னாடி வீடியோ சொல்லியிருந்தேன். காட் ஆஃப் வார் வந்து ஜி ஃபோர்ஸ் நாவில் வந்து லிஸ்ட்டாக இருக்குது. இது வந்து யாராவது அன்லாக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை இது நடந்ததுக்கப்புறம் என்விடியா வந்து அஃபிஷியலாக ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கிரிப்டிக்காக சொல்லியிருக்காங்க, ஸ்பெகுலேட்டிவ்னு. இது வரலாம் நினைக்கிறாங்க போல், அதனால் இந்த லிஸ்டிங் போட்டு வச்சுருக்காங்களா. இது மட்டும் இல்லை, பல கேம்ஸ் இருந்தது, அதை நான் கவரே பண்ணல. ஆக்சுவலாக முதல் கேமே பிளாஸ்ட், ஆக்சுவலாக ரெசிடென்ட் ஈவில் 4 ரீமேக்கு, இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப ஓவராக மாதிரி தெரியும். தென் டைட்டன் ஃபால் 3 அதெல்லாம் இருந்தது. ஸோ டைட்டன் ஃபால் 3 வந்து ரொம்ப ரொம்ப அன்லைக்கி தான், ஏன்னா அந்த கேமில் டெவலப்பர்ஸ் வந்து ரீஸ்பான் என்டர்டைன்மெண்ட்டு, இவங்க தான் ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸும் முக்கியமாக வந்து ஜெடே ஃபாலோனர் செஞ்சாங்க. ஜெடே ஃபாலோனர் 2 வந்து இப்போ மேக்கிங்கில் இருக்குது. ஸோ அதனால் வந்து கன்ஃபார்மாக வரமாதிரி தெரியல. என்விடியா வந்து தேவையில்லாமல் லிஸ்ட் பண்ண மாட்டாங்க, இல்லை வந்து அன்னத்திரஸ்ட்டாக யாராச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க இது நாங்கள் பண்ணலன்னு. ஸோ தேவையில்லாமல் காட் ஆஃப் வார் வந்து போட வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாச்சும் மீன் பண்ணோம், காட் ஆஃப் வார் வந்து வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், ஸ்பெகுலேட்டிவ் வந்து நடக்க போதா இல்லையான்னு. அடுத்த லீக் என்ன சொல்லுன்னா வந்து கால் ஆஃப் டியூட்டி 2019ஓட செகண்ட் பார்ட் வரப்போகுது, அது சீக்வல் சொல்கிறேன். அதான் மாடர்ன் வேர்ஃபேர் அது. ஸோ நல்ல கேம் ஆக்சுவலாக அது, அந்த கேமோட கிராஃபிக்ஸு எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க டிவிஷனு. இது வந்து நெக்ஸ்ட் இயர் வரப்போகுது 2022. ஸோ கால் ஆஃப் டியூட்டி ஃப்ரான்சைஸ் பற்றி தெரியும் உங்களுக்கு, வருஷம் வருஷம் கேம் விடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கேம் இதாக இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் வந்துருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், அந்த கேம் நான் வெயிட் பண்ணுறேன். என்விடியா அப்புறம் ஏஎம்டி வந்து ஜிபி டிமாண்டை சரி செய்ய நிறைய வேலை பார்க்குறாங்க. பட் என்விடியா மட்டும் லைட்டாக வேறு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க, ஏன்னு தெரியல. அதுக்கு முதல் காரணம் மணி தான், அதை பற்றி பேசுகிறேன். இப்போ ஆர்டிஎக்ஸ் 30 சீரிஸ் தான் வந்து எல்லாரோட ஃபோக்கஸு, ஆர்டிஎக்ஸ் 20 சீரிஸ் வந்து வாங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ மேஜர் கார்ட்ஸ் ப்ரொடக்ஷன் எல்லாம் நின்று போச்சு. இப்போ வந்து 30 சீரிஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாமல் அது டிமாண்ட் இருக்கனால 20 சீரிஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. 2060 திரும்பி எடுத்துகிட்டு போகிறாங்களா இந்த ரூமரை தான் சொல்லுது. அதே 2060 தான், 12GB ரேமோட வரப்போகுது. இது ப்ரொடக்ஷன் பண்ண அளவுக்கு காசு இருக்குன்னா நெக்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குன்னா இதே நம்ம 30 சீரிஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ 2060 வந்து ரெசர்வ் பண்ணாலும் அதோட ப்ரைஸ் வந்து 50,000 தான் இருக்க போகுது. அதை நான் வாங்குவேன்னா இல்லை வந்து 30GB வந்து கம்மி ஆகிட்ட பிறகு அதை வாங்குறத நான் பார்ப்பேன்னா, இதை தான் 1050 பண்ணாங்க. 1050 வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருந்தது, ஏன் கேட்டிங்கன்னா வந்து அது மிட் ஆண்டு கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. அப்புறம் நிறைய பேர் டெம்பரரி ஜிபி அதை யூஸ் பண்ணுறாங்க, இது ஓகே. நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், 30GB 3060Ti ப்ரொடக்ஷன் வந்து கம்மி பண்ண போகிறாங்கன்னு. அது வந்து மொத்த கார்டு கம்மி பண்ண போகிறாங்கன்னு இப்போ தெரியுது, இது இன்னொரு ரூமரு. அப்புறம் வந்து நிறைய சயின்ஸ்லாம் இருக்குது அது சொல்கிறான்னு. மொத்த கரண்ட் ஆர்டிஎக்ஸ் 30 சீரிஸ் வந்து லிமிட் பண்ணுறாங்க போல ப்ரொடக்ஷனை. இது எப்படி தெரியுதுன்னா வந்து நிறைய ரூமர்ஸ் காமிக்குது அது ஓகே. நெக்ஸ்ட் US அப்புறம் கனடாவில் இருக்க ஒரு பெரிய ஷாப்பர் வந்து பெஸ்ட் பை, இவங்க கார்ட்ஸ் வந்து MSRP விற்கிறாங்க. எவ்ரி 2 வீக்ஸ் வந்து ஆன்லைனில் ட்ராப் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம ஊர் நைட்டில் 2 AM நடக்கும், நம்ம ஊரில் வாங்க முடியாது. ஸோ சப்போஸ் யூஎஸில் இறச்சிருந்தாங்கன்னா அவன் ட்ரை பண்ணாத அந்த ட்ராப் வந்து 1 மாதம் மேலே ஆகிடுச்சான். ஸோ அதனால வந்து க்ளீனாக தெரியுது என்விடியா வந்து லிமிட் பண்ணுறாங்கன்னு. இதுவும் நடக்காது ஆக்சுவலாக, பெஸ்ட் பே வந்து கன்சிஸ்டாக இருக்காங்க. கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கினா வந்து ஃபுல்லி ஆன்லைன் ஆகிட்டாங்க, ஆனால் எவ்ரி 4 வீக்ஸ் வந்து ஃபவுண்டர்ஸ் எடிஷன் மட்டும் நேரில் விற்கிறாங்க. நீங்கள் நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி கூட்டம் நிற்கிற மாதிரி, இந்த கடை தான் அது. இன்னும் 2 வாரத்தை தெரிஞ்சிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லையான்னு. ஏன் லிமிட் பண்ணுறாங்கன்னா அது காரணம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், என்விடியாவுக்கு பணம் தேவை. 30GB ரிலீஸ் பண்ணாங்களே, ப்ரைஸ் அதிக பற்றி ரிலீஸ் பண்ணாங்க, அதை நம்ம தெளிவாக பார்த்தோம். ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து $1000 தான் இருக்கணும், $1300 கொடுத்தாங்க, அது ஓகே. டிஐ அப்புறம் சூப்பர் வரும்போது இன்னும் கொஞ்சம் காஸ்ட் எக்ஸ்ட்ரா போட்டு விற்கலாம், பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போது. இருந்தாலும் அது எக்ஸ்ட்ரா தான், இப்போ வந்து பல மடங்கு ஆகுது ஜிபி ப்ரைஸு. அப்புறம் கிரிப்டோ கார்டில் செய்கிறாங்க, இதெல்லாம் செய்யும் போது எப்படி டிமாண்ட் இல்லாமல் இருக்க போது. ஸோ இப்போ வந்து டோட்டலாக ஆர்டிஎக்ஸ் 30 சீரிஸோட பேஸ்லைன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும், எல்லாருக்கும் ஜிபி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் இன்னொரு லீக் இருக்குது, இது பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுறீங்க நீங்கள், ஏன்னா இன்டரோட என்ட்ரி வந்து கொஞ்சம் ரொம்ப சூப்பராக போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 3070 இருக்க போதுன்னு, இப்போ இன்னொரு லீக் சொல்லுது. இல்லை என்விடியா ஏஎம்டியோட கார்ட்ஸ் அப்புறம் ப்ரைஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சைடில் வந்து DG2 அதான் இன்டரோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல்கெமிஸ்ட் GPUs அதான் ஃபர்ஸ்ட் GPU அது. ஸோ அதே ப்ரைஸில் வளரப்போது அது MSRP வந்தால் ஒரு ஸ்டீல் டீல் தான் அது. எனக்கு தெரிஞ்சிருக்கோம் இன்டெல் வந்து ஸ்டார்டிங் நல்லா என்ட்ரி கொடுக்க போகிறாங்க, பட் எதிர்பார்த்த விஷயம் அந்த முடிவு நல்லா நடக்கலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஐ திங்க் இன்டெல் வந்து நல்லா டிடிபி ஆஃபர் போனான்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் தர வராங்க, ரேட் ரேசிங்லாம் அப்படியே போத்தரல. ஸோ ரிவ்யூஸ் தான் நம்பியிருக்கணும். இன்டெல் வந்து ஒரு வாரம் முன்னாடியோ ஒரு மாதம் முன்னாடியே வந்து பெரிய பெரிய டெக் ஜாயின்ஸ்லாம் வந்து ரிவ்யூ கொடுத்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளாம் வாங்குறதுக்கு. அடுத்த நியூஸ் வந்து ஏஜ் ஆஃப் எம்பயர்ஸ் ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்க போது. இந்த கேமோட டெவலப்பர்ஸ் வந்து ஓப்பன் பீட்டா தர போகிறாங்க இந்த கேமுக்கு. இது எதுக்கு பண்ணுறாங்கன்னா, இந்த கேமோட சர்வீஸ் வந்து எவ்வளோ பிளேஸ் வந்து அக்செப்ட் பண்ணுதுன்னு, இது வந்து ஸ்டீம் மூலமாக விளையாட முடியும், இது வந்து டெஸ்டிங் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த வீக்கெண்டில் வரப்போது செப்டம்பர் 17th வந்து. ஸோ சம்மர் ஸ்ட்ராட்டஜி கேம் வந்து எக்ஸ்பாஸ் கேம் பாஸ் ஒன் பண்ணிங்கன்னா டோட்டலாக ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு, எக்ஸ்பாஸ் கான்சோல்லையும் அப்புறம் பிசிலையும். அண்ட் பொதுவாக நியூஸ் இது, இது வந்து நிறைய ஜிபியூஸில் ப்ரொடக்ஷன் அப்போ நிறைய ஃபால்ட் நடக்குது. முக்கியமாக பார்த்த ஒரு பெரிய நியூஸ், என்விடியா ஃபவுண்டர்ஸ் எடிஷனில் வந்து ஏரோட க்ளவுஸ் வந்து தெர்மல் பேட் இருக்க வேண்டிய இடத்துல மெமரி மேலே வந்து அப்படியே ஒட்டி கிடக்குது. இதே விஷயத்தில் வந்து மற்ற ஏபிஸ்லேயே பார்த்துருக்காங்க, முக்கியமாக வந்து தெர்மல் பேட்ஸ் வந்து ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல். ஸோ நீங்கள் ஜிபி வாங்கினீங்கன்னா அதுவும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுமாதிரி மெமரி வச்ச பிரச்சனை தான், அதான் மெமரியோட டெம்பரேச்சர் வந்து நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் அனாமலி இருந்தால் கண்டிப்பாக 100 degrees Celsius மேலே இருக்க போது, அந்த மாதிரி வச்சுருந்தால் தெர்மல் பேட்ஸ் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இது பழைய நியூஸ் இது. 3090 முக்கியமாக இவிஜே கார்ட்ஸ் வந்து அமேசானோட புது கேம் நியூ வேர்ல்ட் ப்ளே பண்ணும்போது அது வந்து அப்படியே ஃபெயில் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது இபிஜே சைடில் வந்து பொறுப்பேற்றுக்கிறாங்க, இது வந்து சால்வர் ஒழுங்காக பண்ணலையாம். லக்கேஜ் பிரச்சனை இருந்தாங்கன்னா 3090 FTW கார்ட்ஸ்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த நியூஸ் வந்து ஆரிஜின்ஸ்க்கு அப்புறம் டிஸ்கவரி 2 எடுத்துகிட்டு வந்தாங்க. அசாசின்ஸ் கிரீட்ல இருக்க ஏன்ஷியன்ட் எகிப்டா இருக்கட்டும் இல்லை வந்து கிரீஸாக இருக்கட்டும், இப்போ அசாசின்ஸ் கிரீட் வேலையெல்லாம் டிஸ்கவரி 2 எடுத்துகிட்டு வரப்போறாங்க. நல்ல விஷயம் அது. ஸோ இந்த டைம் வந்து நிறைய விஷயம் இருக்குது இங்கிலாண்டை பற்றி தெரிஞ்சுக்க, முக்கியமாக அந்த வைக்கிங் சீரீஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி டைமில் ஹிஸ்ட்ரி பற்றி நிறைய தெரிஞ்சிங்கன்னா வந்து இதோட பெட்டர் கேம் எதுவுமே கிடையாது. டிஸ்கவர் டூர் மீனிங் புரியலனா, இது வந்து அசாசின்ஸ் கிரீடோட மேப் டேட்டா மட்டும் இருக்க போகுது, அப்புறம் வந்து டீச்சிங் எலிமெண்ட்ஸ் இந்த ஹிஸ்ட்ரி, அப்புறம் ஐகானிக் கேரக்டர்ஸ் மூலமாக விளையாட முடியும், பெரிய பெரிய லொக்கேஷன்லாம் வந்து நல்லா ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நிறைய விஷயம் இருக்குது. இந்த கேம் ஷார்ட்டாக சொன்னால் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி புக்கு, நிறைய விஷயம் இருக்குது. இது போய் தனி வீடியோனா போட்டிருக்கான போய் பாருங்கள். ஏசி கேம்ஸ் விளாட்றவங்க வந்து ஹிஸ்ட்ரி மேலே ஒரு பெரிய ஆசையாக வரும், எனக்கு வந்துச்சு. அடுத்த நியூஸ் வந்து வேல் ஸ்ட்ரீம் டெக் வந்து நிறைய டெவலப்பர்ஸ் சென்ட் பண்ணுறாங்க. இது வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸாக இருக்கட்டும் கேம் டெவலப்பர்ஸாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் சென்ட் பண்ணுறாங்க. வேல்வோட கோல் என்ன கேட்டிங்கன்னா வந்து மொத்த ஸ்ட்ரீம் லைப்ரரியும் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மிஷினில் விளாட்றணுன்னு. இப்போ கேம்ஸ் வந்து ஆப்டிவைஸ் பண்ண முடியும், இருந்தாலும் வந்து நிறைய ஸ்டூடியோஸ் வந்து நல்ல பொட்டென்ஷியலாக பார்ப்பாங்க. இது நல்ல ஐடியாவாக இருக்கும் டெவலப்பர்ஸுக்கு. ஸோ அதனால் வந்து இந்த ஆண்ட்ராய்டு பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆப்டிமைசேஷன் பேட்ச்லாம் விடலாம். ஸோ நல்ல ஐடியா இது. ஸோ வேல் சைடில் வந்து நல்லா மூவ் பண்ணுறாங்க, முன்னாடி இந்த ஹார்ட்வேர் மாதிரி இல்லை, இது வந்து கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும், 30,000 கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பட் ஐபேட் மினியும் 40,000 சொல்லியிருக்காங்க, அந்த தெரிஞ்சுக்க நல்ல டீல் தான் அது. தென் ஒரு ஃப்ரீக்வென்ட் நியூஸ் இது, டையிங் லைட் 2 வந்து திரும்பி டிலே பண்ணிட்டாங்க. இந்த கேம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும் சொல்லியிருந்தேன் நான், டெவலப்பர்ஸே ஓகே 7th October வந்து ரிலீஸ் பண்ணுறோம் நினச்சிருந்தாங்க, பட் திரும்பி டிலே பண்ணுறாங்க 2022 வரைக்கும். ஸோ கேமர்ஸ் வந்து திரும்பி திரும்பி ஏற்படுத்திட்டுருக்காங்க. ஐ திங்க் இந்த வீடியோ இன்னும் பார்க்குற நிறைய பேருக்கு வந்து டயிங் லைட் 2 பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கேம் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் பார்க்கோர் அப்புறம் ஜோம்பி கேமு. டயிங் லைட் 1 வந்து ரொம்ப சூப்பரான கேமு, ஒரு ரெண்டு ஸ்டுடியோ வந்து ஒரு பெரிய ஸ்டுடியோவாக மாற்றிச்சுது. ஸோ பெரிய ஸ்டுடியோ வந்து இன்னும் வருஷக்கணக்காக எடுத்துருக்காங்க கேம் ரிலீஸ் பண்ண. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிலீஸ் ஆகுது இல்லையான்னு. ப்ளே ஸ்டேஷன் ஸ்டுடியோஸ் பற்றி நிறைய நியூஸ் அப்புறம் லீக்ஸ் இருக்குது, ஆனால் ஒரே டேல் கவர் பண்ண முடியாததை நான் தனி வீடியோனா போடுறத நான் ஏற்கனவே கவர் பண்ணியிருப்பேன், நிறைய லீக்ஸ் இருக்குது ஆக்சுவலாக, அதுதான் தனி வீடியோவில் போடுறேன்.